நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே அப்துல்லா ஐஏஎஸ் கள்ள கள்ளக்குறிச்சி நான் மாதிரி பேசுகிறேன் இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லைவ் டெஸ்ட்டு டே ஃபார்ட்டி நைன் நாற்பத்தொம்பதா லைவ் டெஸ்ட்டு என்ன லெசன் என்ன தலைப்பு அதுக்கான லிங்க்கு எல்லாமே நம்ம ஷார்ட்கட் வீடியோ நம்ம பொறுமையாக கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் நம்ம செப்டம்பர் இருபது நாளை இரவு ஏழு மணிக்கு வந்து சண்டே நாளைக்கு நாளை இரவு ஏழு மணிக்கு வந்து லைவ் டெஸ்ட்டு ஃபார்ட்டி நைன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் சரிங்களா கிட்டத்தட்ட ஐம்பது லைவ் டெஸ்ட்டு நம்ம நெருங்க போகிறோம் சரிங்களா ஓகே இந்த ஃபார்ட்டி நைன் லைவ் டெஸ்ட் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் பாலிட்டி அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் வேல்யூம் டூங்க இது என்னங்க வேல்யூம் டூவில் லெசன் நம்பர் எயிட்டு திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இந்த பாடம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஏன் சார் எப்படி சார் சொல்கிறீங்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் திட்டக்குழு படிச்சிருப்பீங்க ஐந்தாண்டு திட்டம் படிச்சிருப்பீங்க பசுமை புரட்சி படிச்சிருப்பீங்க தொழில் மக்கள் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க நம்ம லெவன்த் எக்கனாமிக்ஸ்லேயே படிச்சிருக்கோம் அந்த பாடம் தான் இந்த நாலு டாபிக் தான் அதில் இருக்குது எக்ஸ்ட்ரா பசுமை புரட்சி மற்றும் வெண்மை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க இது எல்லாமே நம்ம படித்த கான்செப்ட் தான் இந்த அஞ்சு சப்டைட்டில் தான் இருக்குது நீங்களே பார்த்தா உங்களுக்கு புரியும் அந்த பாடத்தில் அஞ்சு அஞ்சு சப் சப்டைட்டில் தான் இருக்குது என்ன அப்படிக்கா திட்டமிடல் இந்திய திட்ட ஆணையம் இந்தியாவில் நில சீர்திருத்தம் பசுமை புரட்சி தொழில் மயமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து சப்டைட்டில் தான் இருக்குது இந்த ஐந்து டைட்டில் படிச்சுட்டா அப்படி கூட இந்த பாடம் ரொம்ப சூப்பராக முடிச்ச மாதிரி தான் சரிங்களா திட்டமிடல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதில் நிதி நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்டு வரும் ஐந்தான திட்டங்கள்லாம் முடிஞ்சு திட்டக்குழலாம் முடிஞ்சு நிதி ஆயோக் கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க இந்த கான்செப்ட் நிதி ஆயோக்கோட தலைவர் எல்லாமே பிரதமர் தலைவர் துணைத்தலைவர் தலைவர் சிஓ இதெல்லாமே நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா இதெல்லாமே படித்த கான்செப்ட் தான் இதில் ரொம்ப டீட்டெயிலாக திட்டக்குழு பற்றி நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க நிதி ஆயோக் பற்றி ஒரு விரிவாக்கமாக ஒரு டேபிள் போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிலா சீர்திருத்தம் அப்படின்னாவே நம்ம ஆச்சாரியா வினபாவே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆச்சாரியா வினபாவே அப்படிங்கிறத அவர் வந்து இந்த பூமிதான இயக்கத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் தான் நம்ம சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் யார் வருவா அப்படி கேட்டால் ஜெகநாதன் கிருஷ்ணம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க என்ன அப்படி கேட்டால் பூமிதான இயக்கம் ப்ளஸ் சர்வதா இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு இயக்கத்தை ஜெகநாதன் கிருஷ்ணம்மல் ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களுக்கு தனியாக ஒரு படமே கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்புறம் புரட்சி அப்படின்னாவே எம்எஸ் சுவாமிநாதன் தான் சரிங்களா அவர் தான் வந்து உணவு பாதுகாப்புக்காக அந்த பசுமை புரட்சி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அறிமுகப்படுத்துவார் புரட்சி வெண்மை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இதோட முடிக்கிறாங்க இந்த ஐம்பது டு அறிவுகள் தான் அந்த பசும் புரட்சியெலாம் வந்துச்சு சொல்கிறாங்க தொழில் மயமாக்கல் அப்படின்னு சொன்னாவே இந்த தொழில் மயமாக்கல் அப்படின்னாவே எந்த கான்செப்ட் உருவாகும் நாற்பத்தெட்டு ஐம்பத்தாறு எண்பது தொண்ணூத்தொன்று இது நல்லா தெரிஞ்சுக்கணும் நாற்பத்தெட்டு ஐம்பத்தாறு எண்பது தொண்ணூத்தொன்று தொழில்மயமாக்கல் சரிங்களா அப்புறம் போட்டி சட்டம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்போ போட்டினாவே எத்தனை பேர் ரெண்டு எத்தனை பேர் போட்டி போடுவாங்க ரெண்டு கம்பெனிக்குள்ளே ஒரு போட்டி நடக்கும் இல்லை ரெண்டு பேர் அந்த பாக்ஸிங்கில் ரெண்டு பேர் போட்டி போட்டு சண்டை பிடிப்பாங்க அப்படிமாரி போட்டி சட்டம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு அது வர்த்தக நடவடிக்கைகளுக்கு தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி அது ஒன்று இருக்குது அதை நீக்கப்பட்டு தான் அறுபத்தொம்போது அதை நீக்கப்பட்டு தான் போட்டி சட்டம் கொண்டு வந்தாங்க சில வர்த்தக நடவடிக்கைகளுக்கு ஏகபோக தடுப்பு சட்டம் அதை எம்ஆர்டிபி சட்டம் அதை நீக்கிட்டு அறுபத்தொம்பது நீக்கிட்டு போட்டி சட்டம் ரெண்டாயிரத்து ரெண்டில் கொண்டு வந்தாங்க இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒரு ஷார்ட் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோ பதிவு கொடுத்துட்றோம் நீங்கள் இருந்து பார்க்கலாம் அதுவரை நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார் என்ன லெசன் சொல்லுங்கள் நாங்கள் படிச்சு முடிச்சிட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்காக இந்த வீடியோ பொதுவே திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் அப்படின்னு சொல்லிட்டு டுவெல்த்து பொலிட்டிக்கல் சின்ஸில் வேல்யூம் டூரில் லெசன் நம்பர் எட்டு சரி எல்லாம் சூப்பராக நீங்கள் படிச்சு ரெடியாக இருங்க நாளைக்கு இரவு நைட் டெஸ்ட்டில் சூப்பராக சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றிங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக முடிச்சிடலாம் சரிங்களா நன்றி